வணக்கம். அவசர உலகில் அன்றாட பணியில் அல்லாடிக் கொண்டிருக்கும் இன்றைய தலைமுறைக்கு குலதெய்வம் பற்றிய பதிவு இது. குலதெய்வம் என்றால் என்ன? ஏன் குலதெய்வத்தை வழிபட வேண்டும்? எப்படி வழிபட வேண்டும்? இது போன்ற கேள்விகளுக்கு அனைத்திற்கும் பதிலாக இந்த பதிவு அமைகிறது. முதலில் இஷ்ட தெய்வம் என்றால் என்ன, குலதெய்வம் என்றால் என்ன என்று பார்ப்போம். நம் விருப்பப்படி வணங்கும் தெய்வம் இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம், அது நமது விருப்பம். ஆனால் குலதெய்வம் மாற்ற முடியாதது. நமது முன்னோர்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலையில் எந்த தெய்வம் கை கொடுத்து காப்பாற்றியதோ அந்த தெய்வத்தை காலகாலமாக வழிபட்டு அதுவே குலதெய்வமாக ஆனது. நமது குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வமானது. குலதெய்வம் மாறுமா என்றால் ஆண்களுக்கு குலதெய்வம் மாறாது. பெண்களுக்கு திருமணமாகும் வரை தந்தையாரின் குலதெய்வம், திருமணம் ஆன பிறகு கணவன்மாரின் குலதெய்வம். குலதெய்வம் என்பது எல்லோருக்கும் கோயிலாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. முன்னோர்கள் எந்த வடிவத்தில் குலதெய்வத்தை வழிபட்டார்களோ அப்படியே தான் வழிபட வேண்டும். அது கல்லாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், சிலருக்கு பெட்டியில் கூட குலதெய்வம் உள்ளது. குலதெய்வத்தை எப்பொழுது நாம் வணங்க வேண்டும்? எந்த ஒரு நல்ல செயலை செய்வதற்கு முன்பும் நாம் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். திருமணம், காது குத்துதல், புதிதாக தொழிலை ஆரம்பித்தல், கல்வி பயில ஆரம்பித்தல், இது போன்ற ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு குலதெய்வ அனுமதி வேண்டும். குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறைப்படி, மரபுப்படி, அதற்குரிய நாளில் வணங்க வேண்டும். அந்த நாளே நமக்கு தெரியவில்லை என்றால் சிவராத்திரி அன்று குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும்? குலதெய்வத்தை வழிபாடு சைவம் அசைவம் என இரண்டு முறைகள் உண்டு. நமது முன்னோர்கள் எந்த முறையில் வழிபட்டார்களோ அந்த முறையில்தான் நாமும் வழிபட வேண்டும். நமது கர்ம வினையை கூட நீக்கும் சக்தி படைத்தவை குலதெய்வம். கர்ம வினைகள் அதிகம் உள்ளவருக்கு குலதெய்வத்தை பற்றிய எண்ணமே இருக்காது. கர்ம வினையால் குலதெய்வத்தை மறந்து இன்றும் சிலர் குடும்பத்தாரும் தனது குலதெய்வம் பற்றி யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். குலதெய்வத்தின் ஆசி இல்லையெனில் திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, நிரந்தர வேலை இல்லாமல் இருப்பது, குடும்பத்தில் பிரச்சனை, உடல் உபாதைகள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குலதெய்வம் அனுகிரகம் இல்லையெனில் என்னத்தான் ஒருவர் சக்தி வாய்ந்த யாகம் ஹோமம் ஆலய வழிபாடு செய்வதாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகமே. குலதெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்க தவறாமல் பூஜை செய்து தெய்வத்தின் சக்தியை அதிகப்படுத்த வேண்டும். நீங்கள் பூஜை செய்ய செய்யத்தான் குலதெய்வத்தின் சக்திகள் பெருகும். குடும்பத்தார் தனது சந்ததிகளுக்கு குலதெய்வ மகிமையை சொல்லி எப்பொழுதும் வணங்கி வர வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வீட்டில் உள்ள குலதெய்வ உருவப்படத்தை அலங்கரித்து பாரம்பரிய வழக்கமான முறையில் மனமுருகி பூஜை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்கள் குடும்பத்தினருக்கு கிடைக்கும். எனது தாத்தா பர்மாவில் இருந்தார். எனது அப்பா பல ஆண்டுகள் சிங்கப்பூரில் இருந்தார். நாங்கள் சொந்த ஊரை விட்டு பல வருடங்களாக வெளியூரிலேயே வசித்து வருகிறோம். எங்கள் மூதாதையர்கள் யாரும் எங்கள் ஊரில் இல்லை. ஆக எங்களின் குலதெய்வம் எது என்றே எங்களுக்கு தெரியவில்லை என்று பலர் கூறுகின்றனர். முதலில் நம் வழி தோன்றியவர்களிடம் கேட்டு பார்க்கலாம். அதற்கும் கிடைக்கவில்லை என்றால் நாடி ஜோதிடம் மூலமாக கண்டுபிடிக்கலாம் என
அனுபவசாலிகளின் கூற்றாக உள்ளது. நாடி ஜோதிடத்தில் குலதெய்வம் என்ற பிரிவு உண்டு. அதன் மூலமாக பெரும்பாலும் நமது குலதெய்வத்தை கண்டுபிடித்து விடுவோம். அதற்கும் குலதெய்வம் தெரியவில்லை என்றால், ஆண் தெய்வமாக இருந்தால் முருகப்பெருமானையும், பெண் தெய்வமாக இருந்தால் காமாட்சியையும் நாம் குலதெய்வமாக வணங்கலாம். வேலை நிமித்தமாக நாம் வெளியூரில் இருக்கிறோம். குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியவில்லை எனில், ஒரு மஞ்சள் துணியில் காசு முடிந்து வைத்து பிரார்த்தனை செய்து அங்கு செல்லும் நாளில் அதை காணிக்கையாக செலுத்த வேண்டும். நாம் வெளிநாட்டில் வேலை செய்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் 1 மாத விடுமுறையில் சொந்த ஊர் வருகிறோம். என்ன செய்வது? நம் குலதெய்வ கோயிலின் பூசாரி, குருக்கள் அல்லது நிர்வாகி யாருக்காவது ஒருவருக்கு பணம் அனுப்பி குறிப்பிட்ட நாளில் பூஜை செய்யும்படி கூறி, அந்த நாளில் நாம் நமது இருப்பிடத்தை தூய்மையாக வைத்து விரதம் இருக்க குலதெய்வத்தின் முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். விடுமுறையில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அவசியம் பூஜை செய்ய வேண்டும். திருமணமான பெண்களுக்கு குலதெய்வம் மாறும் என்று கூறினேன் அல்லவா? ஆனால் தந்தையாரின் குலதெய்வ கோயிலுக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையே சுமூகமான உறவு அமைய வருடம் 1 முறையாவது தந்தையாரின் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். நமக்கு குலதெய்வங்களின் அருள் முழுமையாக கிடைக்க முடிந்தவரை அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். அல்லது வருடத்திற்கு 1 முறையாவது சென்று வழிபடுங்கள். குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். பூஜைகள் நடக்க ஏற்பாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்வின் உயர்வை பாருங்கள். எல்லாம் நல்லபடியாக அமையும். நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுவோம். நன்றி. வணக்கம்.